எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு குளிக்கலாம் ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு. ஏற்கனவே போட்ட ஸ்விம்மிங் பூலில் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன், போயிட்டுருந்தேன். அதில் இன்னமும் போட்டிருக்காங்களாம், கெமிக்கல் இன்னமும் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ குளிக்க முடியாது, இன்னும் ரெண்டு நாள் ஆகட்டும், அப்புறமா இப்போ குளி அப்படின்னு சொல்லி எங்கள் ஓனர் சொல்லிட்டாரு. கொஞ்சம் மன கஷ்டத்தோடு வருத்தத்தோடு போயிட்டுருக்கேன். மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்பிட்டுன்னு வர வேண்டியதுதான். துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, துணி வீடியோ பண்ணுறதுக்கு ஸ்டாண்டு எல்லாம் கொண்டு போகிறேன். போயிட்டுருக்கேன், இன்னும் போகல, அங்கே ஸ்விம்மிங் பூலுக்கு இன்னும் போய் சேரல. அதுக்குள்ளே இடையில் ஃபோன் வந்துச்சு, ஓனர்கிட்ட இருந்து பேசினேன். அப்புறம் குளிக்க முடியுமான்னு கேட்டேன், ரெண்டு நாளைக்கு முடியும், அவங்க போய் குளித்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதில் வந்து அந்த இது சுத்தம் பண்ணுறதுக்கு, இந்த மணல் எல்லாம் டஸ்ட்டெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு கெமிக்கல் போட்டிருக்காங்க. ரெண்டு நாள் கழித்து தான் குளிக்க முடியும், இப்போ குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக போய் எனக்கு தெரியாது, ஆனால் அது இன்னமும் போடுவாங்க, தண்ணி சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து போடுவாங்க தான். ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்களே, ஆன்டிபயோட்டிக் மாதிரி ஏதோ ஒன்று போடுவாங்க, வைரஸ் மாதிரி. அதனால் ரொம்ப வருத்தத்தோடு வெறும் வீடியோ மட்டும்தான் போடலாம், சரியா? அதுக்காக தான் ஒரு வீடியோ. எவ்வளோ ஆசையாக வந்தாங்க குளிக்கலான்ட்டு, ரொம்ப வருத்தமாயிடுச்சு, குளிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு. கெமிக்கல் போட்டிருக்காங்களா, ரெண்டு நாள் ஆகணுமா? அப்படியே சும்மா சூப்பராக குளிக்கலான்னு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேங்க, கடைசியில் வேலைக்கு ஆகலை. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் குளிப்பேன், அந்த வீடியோ உங்களுக்கு போடுவேன், சரியா? நான் ஸ்டாண்டெலாம் கொண்டு வந்தேன், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. கெமிக்கல் போட்டிருக்காங்க, ஸ்மெல்லு வருது, அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வியூஸ் கொடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.